மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஃப்ரண்ட் வீல் பேரிங் தான் மாற்ற போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ பொதுவாக உங்கள் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிடுச்சுன்னா சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வீல் வந்து தனியாக வந்து ஷேக் ஆகும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஷேக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீல் பைக் வந்து ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 செகண்ட் வந்து ஹேண்ட்பார்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா பயங்கரமாக வாப்ளிங் ஆகும், வீலே ஸ்டேரிங்கே வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீலில் உள்ளேருந்து இது மாதிரி வார்னிஷ் கலரில் மேப் ஒன்று விட்ருக்கோம். ரிவேஸில் சுற்றும் போது ரிவேஸில் சுற்றுனீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் பேரிங்னு போட்டுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இதை வந்து சரி பண்ணிடணும், இல்லைனா நடு வழியில் வந்து வேலை குத்துறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பியரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்டு போட்டுங்க. இதில் இந்த வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்டு இல்லை, அதனால் நாங்கள் கல் வச்சுருக்கோம். இது வந்து 18-19 ரிங்ஸு, இதை வச்சு ஆக்சில் நெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு ஒயரை வந்து நாங்கள் ஃபுல்லாக லூஸ் பண்ணி 2 த்ரெட்டு மட்டும் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஆக்சில் போல்டை வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஆக்சில் போல்டை வெளில எடுத்துட்டிங்கன்னா வீல் வந்து கீழே இறங்கிடும். இந்த பிரேக்கிங் செட்டை வந்து லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வெளில எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ வீலை வந்து வெளியே எடுத்தாச்சு. பேரிங் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வீலில் வந்து ஒரு புஷ்ஷு வரும், ரப்பர் புஷ்ஷு, அந்த வீலையும் அந்த புஷ்ஷையும் எடுத்துருங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த கண்டிஷனில் இருக்குது பேரிங்கு. ஸோ இந்த கண்டிஷன்லாம் விடவே கூடாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து பால்ஸ்லாம் தனித்தனியாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன நெட்டு எடுத்துகிட்டு உள்ளே அந்த பேரிங்கை மட்டும் தனித்தனியாக, அதாவது இந்த பக்கம் அடிச்சிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அடிக்கணும். அந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கனாலே ஈஸியாக வெளில வந்து விழுந்துடும். ஸோ பேரிங் வந்து வெளில விழுந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன புஷ்ஷு ஒன்று வரும், மெட்டல் புஷ்ஷு, அதுவும் பத்திரமாக எடுத்து வச்சுங்க. இப்போது அதுக்கு பக்கத்து சைடு அந்த பக்கம் இருக்க பேரிங்கை வந்து நம்ம தட்டுறோம். சின்ன ஒரு நெட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்சல் போல்டு வச்சு தட்டுறாதீங்க, வேறு ஏதாச்சும் போல்டு இருந்தால் வச்சு ஈஸியாக தட்டுங்க. பேரிங்காக உள்ளே போட்டு இவங்க வெறும் பால்ஸ் மட்டும் எடுக்கிறானுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேரிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடிக்கும் போது பால்ஸ் மட்டும் தான் வந்தது, அவுட்ரு பேரிங் வந்து வரவே இல்லை. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம் அது வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து மாட்டிக்கிச்சு, அதனால் நாங்கள் வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து தான் எடுத்தோம் அதை தனியாக. ஸோ நீங்கள் வந்து பேரிங் வந்து ஸ்டார்டிங்லேயே போயிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து அதை மாற்றிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ நம்ம வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து தனியாக அந்த பேரிங்கை எடுத்துருக்கோம். இப்போ வந்து புது பேரிங்கை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இந்த பேரிங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து 200 ரூபா, அதாவது 2 பேரிங் வந்து 200 ரூபா, ஒரு பேரிங் வந்து 100 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலரில் வர்றது வந்து அவுட்டரில் வரணும், உள்ளே இந்த சைடில் ஓப்பனாக இருக்கிறது வந்து இன்னர் சைடு வரும். இதில் வந்து கிரீஸை தடவணும், கிரீஸை தடவிட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு கிரீஸ் வந்து மூடுற மாதிரி தடணும், மூடுற மாதிரி தடவுறோமோ அந்தளவுக்கு வந்து லூப்ரிகேஷன் நல்லாயிருக்கும். கிரீஸை தடவாமல் பேரிங்கை வந்து போடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி கிரீஸை வந்து தடவிக்கிங்க. எப்பவுமே ஒரு செட் ஆஃப் டூல்ஸு வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம டூல்ஸை எங்கே வாங்குறதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேரிங் போடுறதுக்கு முன்னாடி உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் வந்து கிரீஸை லைட்டாக போட்டுருங்க. எப்போவுமே வைபர் சுத்தியலில் தான் அடிக்கணும். ஆனால் வைபர் சுத்தியல் இல்லாதனால நம்ம வந்து இதை இந்த சுத்தியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப டைட்டாக அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி பேரிங்கில் மட்டும் அடிங்க, இந்த மாதிரி பழைய பேரிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க.
பேரிங்கை விட்டுட்டு வேறு எங்கேயும் அடிச்சிடாதீங்க, ஏன்னா இது அலுமினியம் அதனால் கிராக் விட்டுரும், பெரிய வேலையாயிடும். ஸோ பேரிங்கில் மட்டும் அடிங்க. ஸோ பேரிங் பக்காவை மாற்றியாச்சு. அந்த பக்கம் உள்ளே ஒரு புஷ்ஷு வரும்னு சொன்னாலே, அந்த புஷ்ஷை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த புஷ்ஷை வந்து போடாமல் பேரிங்கை மாற்றாதீங்க. ஸோ மறக்காமல் அந்த புஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து க்ரீஸ் தடவிடுங்க. அதுலேயும் க்ரீஸ் தடவிட்டு கரெக்டாக சென்டராக வைங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு உள்ளே வச்சாலே அது சென்டராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்டராக வச்சுட்டிங்கன்னா தெரியும் உள்ளே வைக்கும் போதே. ஸோ சென்டராக வச்சுட்டு உள்ளே க்ளீன் பண்ணிடுங்க பக்காவாக. ஸோ நம்ம அந்த புஷ்ஷை வந்து சென்டராக வச்சிட்றோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக சென்டராக தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு தான் வந்து கேஃபே இருக்கும். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த சைடு வந்து நம்ம பேரிங் வந்து க்ரீஸ் போட்டு உள்ளே மாட்டுறோம். ஸோ அந்த பிளாக் கலர் வந்து அவுட்டரில் வரணும். அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி பிளாக் கலர் வந்து அவுட்டரில் வரணும். சுற்றியில் வந்து கரெக்டாக மெதுவாக தட்டுங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு கட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வீலில் மட்டும் அடிச்சிடாதீங்க, வீல் ஈஸியாக வந்து கிராக் விட்டுரும், அலுமினியம் அது. ஸோ அந்த மாதிரி உள்ளே போகிற வரையும், ஏன்னா மேலே ஒரு புஷ் வரும்ல, ரப்பர் புஷ் வரும். ஸோ அது உள்ளே போகிற வரையும். அடுத்தது வந்து ஆக்சல் போல்டில் வந்து நம்ம க்ரீஸ் தடவையாச்சு. ஸோ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிரேக் செட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். உள்ளே ட்ரம்மெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரேக் உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறமா தூக்குனிங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே மாட்டிடலாம். ஸோ அந்த ரப்பர் புஷ்ஷை வந்து நம்ம போடுறோம். அதுக்கு மேலே ஒரு நெட்டு வரும், சின்னதாக ஒரு புஷ்ஷு மாதிரி வரும், மெட்டலில் வரும். ஸோ அதையும் மறக்காமல் வச்சுருங்க. ஸோ அதை மறக்காமல் வைக்காதீங்க. நீங்கள் கழட்டும் போது கீழே உந்துடும். ஸோ லைட்டாக நீக்குனிங்கன்னா உள்ளே ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம எல்லாமே போட்டாச்சு, பக்காவாக போட்டாச்சு. ஸோ ஆக்சல் போல்ட்டை வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறோம், அவ்வளோதான். இப்போ ஆக்சல் போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணுற வேண்டியதான். ஸோ ஆக்சல் நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். ஸோ ஆக்சல் நெட்டை வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு, ஃபுல் டைட்டு வச்சுக்கலாம். அப்புறமா வந்து பிரேக் ஒயரையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வீல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ரிவேஸில் தான் சுற்றுறோம். ரிவேஸில் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சுத்தவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் வீட்டிலே வந்து எல்லாமே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறோம். இதுவரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.